ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அக்கா வீட்டுக்கார் வந்து சபரிமலைக்கு வந்து போகிறாங்கங்க. ஸோ அதோடைய வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து சொந்த ஊருக்கு போகணும் இல்லைங்களா, ஸோ அதோடைய பார்ட் த்ரீ வீடியோ வந்து காணாமல் போயிடுதுன்னு சொல்லிடலாம் மக்களே. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபோன் வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ அதுலேருந்து வீடியோஸ் எல்லாமே போயிடுதுங்க. நான் கண்டினியூவாக வந்து வீடியோஸ் வந்து கொடுக்கும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ வீடியோ வந்து ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். அதாவது நானே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன் அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து உடஞ்சி அதுலேயே எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து புது ஃபோன் வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் ரெகுலராக போடுனா என்னான்னு சொல்ல முடியாது. டைம் இருக்கும்போது, எனக்கு வீடியோ கிடைக்கும் போது கண்டிப்பாக வீடியோஸ் வந்து வரும். ஸோ ரொம்ப சாரி மக்களே. இன்னும் வந்து நிறைய பேர் வந்து பொங்கலுக்கு வந்து க்ளீன் பண்ணுற வீடியோலாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ முடிஞ்சால் கண்டிப்பாக நான் போடுறேன். ஏன்னா நான் வீட்டிலே இப்போ வந்து இருக்கிறதில்ல, சரியாக அக்காவோட கடைக்கு வந்து போயிடுறேன். ஸோ அதனால் வந்து வீடியோஸ் சரியாக கொடுக்க முடியலைங்க. சரி வாங்க மக்களே, இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு கோயிலுக்கு வந்து வந்துட்டோம். அதாவது முருகர் கோயில், இந்த கோயில். ஸோ கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய கூட போவாங்க இல்லைங்களா, ஸோ குரு சாமிகள்லாம். ஸோ அவங்களாம் இன்னும் வரல அப்படின்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, அந்த கேப்லேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, இந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். இடுப்பு தெத்து போடுற சிம்ரன் இடுப்பு. என்ன ஒரு சவாரி இட்டுன்னு போடா. ஓகே மக்களே, ஃபைனலாக வந்து குருசாமிகள்லாம் வந்துட்டாங்க. ஸோ மலைக்கு போகிறதுக்கான ப்ராசஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, மாமா வந்து வருஷம் வருஷம் வந்து மாலை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா,
அந்த தேங்காயில் வந்து நெய் ஊற்றுவாங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து ஒரு தேங்காயில் வந்து எனக்கு என்னை வந்து ஊற்ற சொல்லி சொல்லி சொன்னாங்க மாமா. ஸோ நான் வந்து இந்த வருஷம் நானும் வந்து அதில் வந்து தேங்காயில் வந்து நெய் ஊற்றிருக்கேன். அதாவது நம்ம ஏதாவது நினச்சி ஊற்றணுங்களாம். ஸோ அது வந்து மலைக்கு போயிட்டு வந்து அடுத்த வருஷம் ஆகிறதுக்குள்ளே அது நடக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் என்ன வேண்டியிருக்கேன் அது நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுற மக்களே. அதுக்கப்புறம் தேங்காயில் வந்து நெய்யெலாம் ஊற்றினதுக்கப்புறம் எல்லோரும் வந்து எல்லார் கையாலேயும் வந்து அரிசி வந்து போடுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரு சாமிகள்லாம் வந்திருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கெலாம் வந்து சாப்பாடு வந்து போடலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டிலருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி காலையிலே எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. ஸோ இப்போ வந்து சாப்பாடு சாப்பிட போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து கிளம்ப போகிறாங்க மக்களே. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது போகும்போது. சரி வாங்க எப்படி போகிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஆமா அவங்க போனேன் நல்லா இருக்கு.